குளித்தலை அருகே நடைபெற்ற தேமுதிக நிகழ்ச்சியில் விஜயகாந்த் குறித்து தொண்டர்களிடம் பேசிய போது அவரது மகன் விஜய பிரபாகரன் கண் கலங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பண்ணப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் தேமுதிக கொடியேற்ற விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து மேலதாளங்கள் முழக பல இடங்களில் தேமுதிக கட்சி கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக திமுக உள்ளிட்டவை சொந்த நிதியில் கட்சி நடத்தவில்லை என குறிப்பிட்டார். அதே நேரத்தில் விஜயகாந்த் தனது சொத்தை விற்று கட்சியை நடத்துவதாகவும், 2005 முன்பாக எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து இருக்கிறது என நிரூபிக்க தயார் என விஜய பிரபாகரன் தெரிவித்தார். தொடர்ந்து விஜயகாந்த் குறித்து அவர் உருக்கமாக பேசினார். பாஜக தலைவர் வந்து அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க, அவங்க மீடியால நீங்க பேசி நீங்க பேசுங்கன்னா, இன்னைக்கு கூட அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து அவர் சொந்த பணத்தை போட்டு பாஜக கட்சியை வளர்க்கல, மேலே கேட்கல காசு வருது அவர் கட்சியை வளர்க்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு உதயநிதி அண்ணனா இருக்கட்டும் அதிமுக சொத்து சேர்த்து வச்சு வளர்க்கறாங்க. இன்னைக்கு சொந்த சொத்தை வித்து கட்சியை நடத்திருக்க ஒரே தலைவர் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இதை நான் பெருமையோட சொல்றேன், நிரூபிக்க கூட என்னால செய்ய முடியும். 2005 சும்மா வாய் இருக்கு மைக் இருக்கு, நீங்க எது பேசினாலும் கேட்டு பொத்திட்டு போக முடியாது.